ஹாய் மச்சது, உங்கள் சுமான் மச்சனால் இருக்கேன். சார், நான் சப்ஸ்கிரைப் பண்ணேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க எந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு குட் நியூஸா இல்லை பேட் நியூஸான்னு எனக்கு தெரில, நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா, நான் வந்து நியூஸை மட்டும் சொல்கிறேன். ஆனால் வந்து நான் பிரேக்கிங் நியூஸ் அது மட்டும் நல்லா நான் வச்சுங்க. அப்படி என்ன நியூஸ் குயிக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நியூஸ் வந்து நேற்று ஈவினிங்காக வந்துருச்சு மாப்பிள. அப்போ நேற்று ஈவினிங் கரெக்டாக ஒரு 6:30-7:00 வந்து நியூஸ் வந்துருச்சு. பட் வந்து நம்ம அப்போ தான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம், அதுக்கப்புறம் ரிட்டன் அப்லோட் பண்ணால் ஒன்றும் போகாது. அதனால தான் நான் வந்து லேட்டாக அப்லோட் பண்ணுறேன், சாரி மன்னிச்சிங்க. இப்போ வந்து நியூஸ் என்னடா ஃபஸ்ட்டு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆல் ஆஃப் எலெக்ட் ஈவெண்ட்டில் வந்து ஆல் எலெக்ட் அப்புறம் ஒன்றுலேருந்து 55 வரைக்கும் எல்லா எலெக்ட்ரும் வந்து ரிட்டன் கொண்டு வரேன் சொல்லியிருந்தாங்களே, அதில் வந்து இப்போ வந்து அஃபீஸில் வந்து அவங்களே சொல்லிட்டாங்க. ஃப்ரீஃபயர் சைட்லேருந்து நாங்கள் வந்து ஆல் எலெக்ட் வந்து ரிட்டன் கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டானுங்க. அப்புறம் எதுக்கிட்ட ட்ரீசர்லாம் ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ ஒரு ஐடியா இருந்திருக்கும். அப்புறம் உண்மையான சொன்னால் ஆல் எலெக்ட் ரிட்டன் கொண்டு வந்து மணி இடத்தெல்லாம் நினச்சிருப்பானுங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து டிஸ்கஸ்லாம் நடந்திருக்கலாம். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த நியூஸ் வந்து இப்போ வந்து விட்டுருக்காங்க, நாங்கள் வந்து எல்லா எலெக்ட்மே ரிட்டன் கொண்டு வரல, சில எலெக்ட் மட்டும் தான் ரிட்டன் கொண்டு வரோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது நேற்று ஈவினிங் நடந்தது. அப்போ நேற்று ஈவினிங் வந்து வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கல, அப்போ இந்த அஃபீஸர்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அப்புறம் முக்கியமான விபேச் வச்சுருவேன். அது அப்புறம் எல்லாருமே கிடையாது, சில பேர் தான். அப்புறம் ஒரு சில பேர் தான் வந்து அந்த அஃபீஷியல் குரூப்லாம் இருப்பாங்க, அவங்ககிட்ட தான் வந்து நேற்று ஈவினிங் வந்து நடந்துச்சு மீட்டிங் வந்து. அதில் வந்து நாங்கள் வந்து எல்லா எலெக்ட் வந்து ரிட்டன் கொண்டு வரல, நாங்கள் 1-5 வரைக்கும் இருக்கு பார்த்தீங்களா, அந்த எலெக்ட் மட்டும் தான் ரிட்டன் கொண்டு வரும். அது முக்கியமாக அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கேன் பேர் வாட்ஸ்அப்பில். அப்புறம் என்ன சொல்லுறேன், சிம்பிளாக வந்து 1-5 எலெக்ட் வந்து கொண்டு வரோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாம். அதுக்கு பதிலாக இவங்க என்னென்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்க, இந்த ஆல் ஆஃப் எலெக்ட் ஈவெண்ட்டு 9-ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகாது, அப்புறம் 9-ஆம் தேதி தான் வர மாதிரி இருந்துச்சு ஈவெண்ட்டு, பட் வந்து 9-ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகாது. முக்கியமாக வந்து ஆல் எலெக்ட் வந்து ரிட்டன் ஆகாது, அப்புறம் ஒன்லி ஃபர்ஸ்ட் ஃபைவ் மட்டும் தான் வந்து ரீலான்ச் பண்ண போகிறாங்களா. அது முக்கியமாக வந்து 9-ஆம் தேதி கிடையாது, இன்னும் வந்து ஈவெண்ட் டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களே சொல்லிட்டாங்க. அப்புறம் ஏன் இப்படி வந்து கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு விளக்கம் கொடுத்தாங்க. அதுக்கு என்னன்னா, நாங்கள் வந்து எங்கள் ஓல்டு பிளேஸ்லாம் வந்து மதிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் சிம்பிளாக வந்து எங்களோட ஓல்டு பிளேஸ்க்குலாம் நாங்கள் வந்து மரியாதை தரணும், அந்த ஒரு காரணத்தாக தான் வந்து ஓல்டு எலெக்ட் எல்லாமே வந்து ரிட்டன் கொண்டு வரல, அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ட்லேருந்து 5 எலெக்ட் மட்டும் கொண்டு வரோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, அப்புறம் என்ன சொல்லுது மாப்பிள, ஓல்டு பிளேஸ்லாம் மதிக்கிறாங்களா, அப்போ இந்த ஃபர்ஸ்ட் எலெக்ட் செகண்ட் எலெக்ட்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து என்ன சொல்லுது, ஓல்டு பிளேயர் இல்லாமல் நியூ பிளேயர்லாம் இருக்காங்களா, அப்புறம் போன மாதம் வந்தவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ட் செகண்ட் எலெக்டாக இருக்கும், அதை வந்து கொண்டு வராங்க நினைக்கிறேன். இதை பற்றி நான் வந்து சொல்ல தேவையில்லை நினைக்கிறேன், நீங்கள் எதனா சொல்லணும்னு நினைச்சேன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து எதுவும் சொல்லலை. சரி ஓகே, இதை வந்து ஈவெண்ட் வந்து இந்த மாதம் தான் வரப்போது, 9-ஆம் தேதி கிடையாது, நல்லா நம்ம வச்சுங்க, 9-ஆம் தேதி கிடையாது, டிசம்பர் மந்த்துக்குள்ளே வந்து அந்த 5 எலெக்ட் வந்து ரிட்டன் வரப்போகுது. அதே அந்த 2500 டைம்டு கிட்டத்தட்ட வந்து 2500 டைம்னா இல்லை 5000 டைம்டா தெரியல, இந்த ஈவெண்ட்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கன்ஃபார்ம் சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட் 5 மட்டும் வருதா இல்லை எல்லா எலெக்ட்டும் வந்து ரிட்டன் வருதா, எது வந்தாலும் என்ன நம்ம வந்து என்ன சொல்லிட்டு மக்களை கொஞ்சம் வேடிக்கை பார்க்க வேண்டியதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் எல்லா எலெக்ட்டும் வந்து ரிட்டன் வந்தால் என்ன பண்ண போகிறான்னு தெரியல, 5 எலெக்ட்டும் வந்து ரிட்டன் வந்தாலும் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப் வந்து கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்புறம் ஒரு நாள் மக்கள் நீ காலேருந்து யூஸ் பண்ணி ரிடீம் பண்ணிட்டு பிறகு தான் உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறேன். இதில் வந்து நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் ரிடீம் கோட் எடுத்துக்கலாம், பேடிஎம் கேஷ் எடுத்துக்கலாம், அப்படிலாம் வந்து ஃப்ளிப்கார்ட் வந்து ரிடீம் கோட் எடுத்துக்கலாம். அதை பற்றி தான் அந்த வீடியோ ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபுல்லாக எப்படி ஏன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறம் போயிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க, ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து டவுன்லோட் பண்ணிருக்கீங்க, அப்புறம் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும். அப்புறம் ஸ்க்ரீனில் பாருங்கள், இதுதான் இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ். இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட் வந்து உள்ள போனாலே இப்படி தான் இருக்கும். இதில் வந்து மணி வந்து ஈஸியாக நீ ஏன் பண்ணிக்கலாம், அப்புறம் 5 ரூபா இருந்தாலும் வித்ரா பண்ணிக்கலாம், 10 ரூபா இருந்தாலும் இன்ஸ்டன்ட்டாக வந்து பேமெண்ட் கொடுத்துருவாங்க. ஆனால் உள்ள போனவனே வந்து சில பேருக்கு இப்படி தான் இருக்கும், அதில் என்ன பண்ணுறதே தெரியாது. இந்த மாதிரி தான் வந்து காட்டும். அப்புறம் ஆப் வந்து லாக்டு நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணும், அப்புறம் ஸ்டார்டிங்லேயே வந்து கேம் வந்து 2 கேம் ப்ளே பண்ணும். அந்த 2 கேம் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஆப்ஷனும் ஓப்பன் ஆகிடும். அப்புறம் சும்மா ஸ்காட்ச் கேட் ஆப்ஷன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொன்னால் நிறைய ஆப்ஷன் இருக்குது, அது எல்லாமே உங்களுக்கு வந்து பொறுமையாக சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்த டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரீனில் பயணிப்பதில் நீங்கள் எந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாலும் லாஸ்ட்டாக வந்து இங்கே தான் வந்து நிற்கும். இந்த 2 கேம் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி வந்து ப்ளே பண்ணும், அப்புறம் ப்ளே பண்ண அடுத்த செகண்டே வந்து நான் சொல்லலாம் ரெண்டுமே வந்து 5-5 நிமிஷம் ப்ளே பண்ணால் போதும். அப்புறம் 5-5 நிமிஷம் ப்ளே பண்ணால் போதும் நமக்கு வந்து 1000 காயின்ஸ் கொடுத்துருவாங்க. அதை வச்சு வந்து சிம்பிளாக 500 காயின்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து 5 ரூபா வித்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேமெண்ட் வந்து எவ்வளோ சீக்கிரமாக வந்து கொடுக்குறேன்னு பாருங்க. நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் ரீடிங் கூட இருந்தாலும் சரி, பேடிஎம் கேஷாக இருந்தாலும் சரி, இப்போ வந்து நான் பேடிஎம் கேஷ் ஃபஸ்ட்டு வித்ரா பண்ணி கட்டுறேன். எனக்கு வந்து பேடிஎம் கேஷ் வந்து நிறைய நான் வந்து செலவு பண்ணுவேன். இப்போ வந்து மேலே டைம் பார்த்துங்க, இப்போ வந்து மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு கீழே வந்து கன்ஃபார்ம் கொடுத்த அடுத்த செகண்ட், அப்புறம் 1 செகண்ட் தான் மாப்பிள மேக்ஸிமம் வந்து 48 மணி நேரம் சொல்லுவாங்க. ஆனால் வந்து ஒரே செகண்ட்ல வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கான சும்மா ஸ்க்ரீன் ரெக்கார்டு எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் வைக்கிறேன். அப்புறம் மேக்ஸிமம் வந்து பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்பில் வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து 1 நாளைக்கு 1 தடி தான் வித்ரா பண்ண முடியும், நல்லா நான் வச்சுங்க. அதனால வந்து நீங்கள் ஈவினிங் டைம் இல்லை வந்து நைட்டு வந்து வித்ரா பண்ணுங்க. ஏன் மாப்பிள அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக நீங்கள் காலேருந்து என் பண்ணுற அமௌண்ட் வந்து நைட்டு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்துடும். அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் அப்படியே வித்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து காலையிலேயே வந்து 10 ரூபா வித்ரா பண்ணிட்டேன், இப்போ வந்து நான் என் பண்ண அமௌண்ட்லாம் வந்து நாளைக்கு தான் வித்ரா பண்ண முடியும். அதனால் வந்து 1 நாளைக்கு வந்து 1 டைம் தான் வித்ரா பண்ண முடியும். சரிடா ஓகேடா, பேமெண்ட்லாம் தராங்க, இப்போ எப்போ என் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணி வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளே கேம்ஸ் இருக்குங்களா, ப்ளே பண்ணி வந்து ஏன் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து ரெஃபர் பண்ணி ஏன் பண்ணிக்கலாம். ஒரு ரெஃபருக்கு வந்து 10 ரூபா இதுக்கு முன்னாடி தந்துருந்தாங்க, இப்போ வந்து 15 ரூபா தராங்க, அது வந்து பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ராச் கார்டு, அந்த ஸ்க்ராச் கார்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 150 காயின் கொடுப்பாங்க, அது வந்து 1.5 ரூபா நான் வச்சுங்க, 100 காயின் வந்து 1 ரூபா அந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும். அதனால் வந்து ஸ்க்ராச் கார்டு நீங்கள் வந்து ஈஸியாக ஏன் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்துங்க, இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயம். அது அப்புறம் ஃபஸ்ட்டு அந்த 2 கேம் ப்ளே பண்ணதுக்கப்புறம் தான் இது எல்லாமே ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஆப் டாஸ்க்கு, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே போகும். அதில் வந்து நிறைய ஆப்ஸ் இருக்கும், ஒவ்வொரு ஆப்ஸும் வந்து இவ்வளோ நேரம் நீங்கள்
அப்ளை பண்ணும் இதை அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ அமௌண்ட் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அதில் வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எழுதிருப்பாங்க. நீ வந்து 5 நிமிஷம் ப்ளே பண்ணும், 10 நிமிஷம் ப்ளே பண்ணும் அப்படின்லாம் வந்து 2 நாள் அப்படின் 2 நாள் வந்து நீ டெய்லி லாகின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து சிம்பிளாக உங்களுக்கு வந்து எந்த ஆப் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அது வந்து எத்தனை நாள் சொல்லியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து காயின்ஸ் நீங்கள் வந்து ஒரு 2000 காயின்ஸ் தருவாங்க, 2000 காயின்ஸ்னா 20 ரூபா அந்த மாதிரி வந்து தருவாங்க. நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து ஈஸியாக எயின் பண்ணலாம். இது வந்து ஆப் டாஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து சர்வே டாஸ்க். அந்த டாஸ்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள போனீங்கன்னா நிறைய வந்து கேள்வியாக கேட்பாங்க. அந்த கேள்விக்கெல்லாம் வந்து ஆன்சர் வந்து சிம்பிளாக இருக்கும். அதான் சிம்பிளான கேள்வி தான் கேட்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து லாஸ்ட்டாக வந்து அவ்வளோ காயின்ஸ் கொடுப்பாங்க. அந்த டாஸ்க்கே போட்டிருப்பாங்க. இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2500 காயின் தரும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து கொஸ்டின் அவனு கேட்பாங்க, நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சர்வே பண்ணுறது உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து தருவாங்க. இதை வந்து பார்த்தீங்க. நெக்ஸ்ட் வந்து வாட்ச் அண்ட் எண், அதாவது என்ன சொல்லுது மாப்பிள்ள, இதை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் விளம்பரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் தருவாங்க. இது வந்து சிம்பிளாக வந்து விளம்பரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து காயின்ஸ்லாம் வந்து தருவாங்க. நெக்ஸ்ட் வந்து லீடர் போர்டு மாப்பிள்ள, அப்புறம் லீடர் போர்டு பற்றி உங்களுக்கு எல்லாருமே தெரியும். இதில் வந்து டெய்லி வந்து லீடர் போர்டு தருவாங்க. அதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நிறைய காயின்ஸ் இருக்கும் மாப்பிள. நீங்கள் வந்து 10th rank இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 காயின் 6000 காயின் தருவாங்க. அதனால வந்து லீடர் போர்டு முக்கியம். நீங்கள் வந்து டெய்லியும் போயிட்டு வந்து இதில் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எத்தனை ரேங்க்ல இருக்கீங்களோ அத்தனை இதில் போட்டிருப்பாங்க. நீங்கள் ரேங்க்கு வந்து எவ்வளோ காயின்ஸ் வந்து தரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருப்பாங்க. இது வந்து சிம்பிளாக வந்து நீங்கள் டெய்லி எவ்வளோ டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி காயின்ஸ் சென்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து ரேங்க் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து டெய்லியும் வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து காயின்ஸ் தருவாங்க. அதனால வந்து சிம்பிளாக வந்து இப்படி தான் வந்து அந்த ஆப்பில் வந்து ஏன் பண்ண முடியும். அதில் வந்து நிறைய வந்து ஸ்க்ராச் கார்டு இது எல்லாமே தருவாங்க. அதில் வந்து நீங்கள் விளம்பரம் பார்த்து ஏன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பேடிஎம் ப்ளே ஸ்டோர் ரிடீம் கோட் அப்படிலாம் வந்து ஃப்ளிப்கார்ட் எடுத்துக்கலாம். இதில் வந்து பேடிஎம் மட்டும் தான் நீங்கள் வந்து நம்பர் என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். மற்ற எல்லாத்துக்குமே வந்து ப்ளே ஸ்டோர் ரிடீம் கோட் அப்படியே அவங்க வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை காப்பி பண்ணிட்டு போய் சிம்பிளாக வந்து ப்ளே ஸ்டோரில் என்டர் பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் வந்து நம்பர் எதுவுமே வந்து என்டர் பண்ண தேவையில்ல. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 2 கேம் ப்ளே பண்ணிட்டு நீங்கள் வித்ரா பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கரெக்டாக சென்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். சரி ஓகே, இந்த வீடியோ கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு நேரம் புதுசாக நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.